ஹாய் ஆல் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சங் ஃபேமிலி. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ஃபீலிங்ஸோட பால்கனியில் நின்றுட்டு இருந்தார்ல, வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பால்கனியிலிருந்து இருண்ட வானையே பார்த்து கொண்டிருந்தாள் பவி. அவள் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. இருந்தும் அவள் மனதினுள் ஏதோ நிம்மதி பரவியிருந்தது. அமுதன் தன்னைத்தான் விரும்புகிறான் என்பதை நினைத்து, ஆனால் நிச்சயம் அவன் சுயநலமாகவும் முடிவெடுக்க மாட்டான் என்பதை நினைத்த போது அவள் கண்களில் நீர் வந்தது. பவி முடிவு செய்து விட்டாள். அமுதன் தனக்குத்தான் என்று அவனை சக்திக்கு விட்டு கொடுப்பதாய் இல்லை. இது சுயநலமாயிருந்தாலும் பரவாயில்லை என நினைத்து கொண்டாள். சக்தியை பார்த்த முதல் நாளே அவளும் இனம் புரியாத ஓர் உணர்வு ஏற்பட்டது. அவளுடன் நீண்ட நாள் பழகியதை போல் இருந்தது. தன் மனதுக்கு நெருக்கமானவளாய் தெரிந்தாள். உயிர் தோழியாய் தெரிந்தவள் இப்போது ஏனோ உயிரை பறிக்க வந்த யமனாய் தெரிந்தாள். பால்கனியில் நின்றவள் பின்னால் ஏதோ உருவம் சென்றதை போல் உணரவும் சட்டென்று திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. வேகமாய் வந்து மாடியிலிருந்து கீழே எட்டி பார்த்தாள். ஹாலில் யாரோ நின்றிருப்பதை போல் தெரிய ஓடி போய் லைட்டை போட்டாள். யாரும் இல்லை. பயத்தில் வியர்க்கத் தொடங்கியது பவிக்கு. தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டு கட்டிலில் சாய்ந்தாள். ஏதோ ஞாபகம் வந்தவளாய் ஜன்னலை திறந்து கீழே எட்டி பார்க்க அங்கும் யாருமே இல்லை. இருள் மட்டும் சூழ்ந்து கிடந்தது. பெருமூச்சு விட்டவளாய் ஜன்னலை பூட்டி விட்டு திரும்ப தன் முகத்தருகில் ஓர் உருவம். ஒரு நொடிதான், அதற்குள் பவர் கட் ஆகிவிட்டது. கத்து நினைத்தாள், ஆனால் முடியவில்லை. யாரோ தன் குரல் வலையை பிடித்து நெரிப்பதை போல். ஆம், அந்த உருவம் பவியின் கழுத்தை நெருக்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து விடுபட பெரும் பாடுபட்டாள் பவி. அந்த உருவம் அவளை கட்டிலில் தள்ளியது. சுவரிலிருந்து புகை போல் வேறொரு உருவம் கிளம்பியது. ஆம், அதேதான், அன்று பங்களாவுக்குள் பார்த்த அதே உருவம். கட்டிலிருந்து எழுந்து நின்றாள் பவி. அந்த உருவம் நெருங்கி வந்தது. மிக மிக பக்கத்தில் வந்தது. அவ்வளவுதான், பவி மயங்கி சரிந்தாள். அடுத்த நாள் காலையில் அபிராமி எழுப்பவும் தான் பவி கண் விழித்தாள். என்ன பவி, ஆபீஸ் போலையா? தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள் பவி. நேற்றிரவு நடந்தது கனவா நனவா ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு. இல்லம்மா, இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல. அபிராமி எதுவும் கூறவில்லை. பவி அமிர்தனோடு சண்டை பிடித்திருப்பாள் என நினைத்தாள். சரிம்மா, டேபிளில் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு, நான் போயிட்டு வரேன் என்றவள் பவியின் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு கிளம்பி சென்றாள். அபிராமி சென்ற பின் எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். பிரஷில் பேஸ்டை வைத்துவிட்டு நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தும் பயத்தில் வெளவெளத்து போனாள் பவி. ஆபீஸுக்குள் நுழைந்தான் அமுதன். சக்தியும் வந்திருக்கவில்லை, பவியும் வந்திருக்கவில்லை. இன்று சக்தியோடு பேசிவிட வேண்டும் என தீர்மானித்ததோடு வந்திருந்தான் அமுதன். அதனால் சக்திக்கு போன் செய்து மாலை காஃபி ஷாப் வருமாறு கூறிவிட்டு தன் வேலையை கவனித்தான். இங்கில் வீட்டில் பவியோ பயத்தில் கால்களை மடக்கி சோஃபாவில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் இருந்த தடத்தை கண்ணாடியில் கண்டதுமே உறைந்து போனாள் பவி. நேற்று இரவு நடந்தது கனவல்ல, நிஜம். தன் கழுத்தில் இருந்த அந்த தடம் உணர்த்தியது. வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருந்தது பவிக்கு. அத்தை வீட்டுக்கு செல்வதென்றால் அவர்கள் தெருவில் இலவு வீடு. அதனால் காட்டு வழியில்தான் செல்ல வேண்டும். அந்த வழியில்தான் பங்களா இருக்கிறது. அந்த பங்களாவை நினைத்தாலே உள்ளுக்குள் பதறுகிறது. அதை தாண்டி எப்படி செல்வது என யோசித்தாள். வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு பதிலா அத்தை வீட்டுக்கே போயிடலாம். பங்களாவை தாண்டும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஓடிடலாம் என தனக்குத்தானே பேசியவாறே வீட்டை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். வீதியில் யாருமே இல்லை. அந்த 12 மணி வேளையில் ஒற்றையடி பாதையில் இருமருகும் இருந்த வயல்வெளிகளை ரசித்தவாறு மெதுவாக நடந்து சென்றாள் பவி. மெதுவாக வீசிய வயற்காற்று அவள் மேனியை இதமாக்கியது. இயற்கையை ரசித்து கொண்டே சென்றதால் தன் பிரச்சனைகளை சிறிது நேரம் மறந்தாள் பவி. ஏமா, யாருமா நீ? இந்த ஒற்றையடி பாதையில் நடந்து வந்த ஒரு வயசான பாட்டி கண்களுக்கு மேல் கைகளை வைத்து சுருக்கியவாறு வினாவினாள். பாட்டி, நான் பவி, பவதாரணி. வக்கீலம்மா பொன்னானி? ஆமா பாட்டி, ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க கூட என் பேரை சொல்லி பேசுனீங்களே, எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு பாட்டி. முன்ன பின்ன தெரியாத என்னை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னு? எப்படி பாட்டி என் பேர் தெரியும்? அன்னைக்கும் கேட்டேன், சொல்லலை. இன்னைக்காச்சும் சொல்லுங்களேன்.
நான் எப்படிமா சொல்றது? ஏன் பாட்டி, ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னால் அந்த ரகசியத்தை சொல்ல முடியாதுமா, சொல்ல முடியாதுமா என கூறிக்கொண்டே நடந்து சென்றாள் அந்த பாட்டி. பவிக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. என்ன ரகசியம், என் பேர் எப்படி தெரிந்ததுன்னு கேட்டா வேற என்னவோ சொல்லிட்டு போறாங்க. ஒன்னும் புரியல என நினைத்து கொண்டே நடந்தாள். பங்களாவுக்கு அருகில் வந்ததும் பயம் தொற்றி கொண்டது பவிக்கு. கண்களை பொத்தி கொண்டு ஓடினாள். பங்களாவை கடந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவளாய் திரும்பி பங்களாவை ஏறிட்டாள். அதன் மாடியில் உள்ள அறை ஜன்னலின் வழியே ஏதோ தெரிந்தது. உற்று நோக்கினாள். சக்தி அவளது உதடுகள் மெதுவாக உச்சரித்தது. சக்தி இங்க என்ன பண்றா என்னை நினைத்தவாறு அனைத்தையும் மறந்து பங்களாவிற்குள் நுழைந்தாள் பவி. அந்த பகல் வேளையிலும் இருள் மண்டி கிடந்தது அந்த பங்களாவிற்குள். சண்டே அன்னைக்கு கௌசியை கூட்டிட்டு வந்து இந்த பங்களாவை கிளீன் பண்ணணும் என கூறிக்கொண்டே படிகரில் ஏறி மாடிக்கு சென்றாள். அவள் மனதில் இருந்த பயம் அகன்றது. உள்ளே சக்தியும் இருக்கிறாள் தானே, எதற்கு பயம் என நினைத்தவாறு அந்த அறைக்குள் இணைந்தாள். யாரும் இல்லை. சக்தி, சக்தி, எந்த பதிலும் இல்லை. அவள் பேசியதே எதிரொலித்தது. அடுத்த அறையிலும் சென்று பார்த்தாள். யாருமே இங்கே. பங்களா முழுவதும் தேடி பார்த்தாள். ஒருவரும் இல்லை. மேலும் அங்கிருந்து உதிஸ்தம் இல்லை என நினைத்தவள் வெளியே வந்தாள். அவளுக்கே ஆச்சரியமாயிருந்தது. அன்று பங்களாவுக்குள் சென்றதும் வெளியே வர தெரியாமல் தடுமாறினோம், இன்று இலகுவாய் வந்துவிட்டோம் என்று. பின்புதான் புரிந்தது, அன்று பயத்தில் வந்தவளையே மறந்துவிட்டு தடுமாறியிருக்கிறோம் என்று. பங்களாவை விட்டு வெளியே வந்தவள் கேட்டை திறக்கும் போது அவளின் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது சக்தியிடமிருந்து. அவசரமாக அட்டன் செய்து காதில் வைத்தாள். சொல்லு சக்தி, எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன் தாரணி. வீட்ல இருக்கியா? திகைத்தாள் பவி. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ் போகல, நீயும் வரலன்னு அமுதன் சொன்னான் தாரணி. இன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப் வர சொல்லிருக்கான் அமுதன். ப்ரப்போஸ் பண்ண போறாரு போல, குதூகலமாய் கூறினாள் சக்தி. ஆனால் அவை எதுவும் பவியின் காதுக்கு எட்டவில்லை. சக்தி வீட்டில் என்றால் இங்கே இருந்தது யார்? நிமிந்து பங்களாவை பார்த்தாள் பவி. அதே அறை ஜன்னல் வழியே வெள்ளை நீரை ஆடை அணிந்து சக்தியை போன்றே ஒரு பெண். முடியை அவிழ்த்து போட்டிருந்தால் முகம் தெளிவாக தெரியவில்லை. நான் வச்சிட்றேன் தாரணி என்று காலை கட் செய்துவிட்டு அவ்விடத்தை விட்டு வேகமாக ஓடி சென்றாள் பவி. மூச்சரைக்க ஓடி வந்தவள் அத்தை வீட்டிற்கு வந்த பிறகுதான் நின்றாள். உள்ளே சென்றவள் நேரே சமையலறை சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என்று குடித்தாள். என்னம்மா இப்படி மூச்சிறைக்க ஓடி வந்திருக்க அத்தை விஜயலட்சுமி வினாவ? அது ஒன்றும் இல்லத்த, அந்த பங்களாவை பார்த்ததும் பயம் வந்துச்சு, அதான் கண்ணை முடுக்கிட்டு ஓடி வந்தேன் என்றாள். பின்பு கௌசல்யாவும் வர விஜிக்கு சமையலுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் இருவரும் சேர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தனர். நீங்க ரெண்டு பேரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானே சமைக்கிறேன். ரெண்டு பேரும் போய் டிவி பார்க்க போங்க என இருவரையும் துரைத்தினார் விஜி. அத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் ஒரு தடவை பக்கத்து தெருவில் இருக்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோமே, பாண்டியன் மாமாவோட ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், அந்த வீட்டு பாட்டி கூட உன் பேரை சொல்லி பேசினாங்களே. ஆமாம் கௌசி, அந்த பாட்டி தான். இப்போ நான் வர்ற வழியில் பார்த்தேன், என் பேரை எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு ஏதோ ரகசியத்தை சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணியிருக்கேன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டாங்க. விஜயின் முகம் மாறியது. வயசாயிடுச்சுல்ல, அதாண்டி ஏதாவது புலம்பியிருப்பாங்க என்றாள் கௌசி. ஆமாம்மா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, அவங்க ஏதோ சும்மா பெனாத்திருப்பாங்க. ஆமாடி வா, நாம டிவி பார்க்க போலாம் என பவியை அழைத்து கொண்டு சென்றாள் கௌசி. அப்பாடா, எப்படியோ சமாளிச்சிட்டோம் என நிம்மதியாய் சமையல் வேலைகளை கவனித்தாள் விஜி. அமுதன், நாம வந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலாகுது, ஆனா நீங்க இன்னும் எதுவுமே பேசல, ஏன் இவ்வளோ தயக்கம்? அவர்கள் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தனர். சொல்ல வந்த காரணத்தை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் அமுதன். கமான் அமுதன், பேசுங்க. அவளுக்குள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை அமுதன் உணர முடிந்தது. இன்னும் சில நொடிகளில் அவளின் எதிர்பார்ப்புகள் சுக்குநூறாய் உடையப்போவதை எண்ணி கலங்கினான். இதற்கு மேலும் பேசாமல் இருப்பதில் அர்த்தமில்லை என நினைத்து சக்தியின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தான். சக்தி சொல்லுங்க. நான் இப்ப ஒன்று சொல்ல போறேன், கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லா முதன், எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு அவள் விழிகளுடன் தான் விழிகளை கலக்க முனைந்தாள். சற்றென்று வேறு பக்கம் திரும்பினான். சக்தியின் முகத்தில் இருந்த சந்தோஷம் அவனை பேச விடாமல் செய்தது. அது வந்து சக்தி, நான் உன்கிட்ட வேணாம், நான் வேற ஒரு நாள் சொல்றேன், இப்ப வேணாம்.
ஏன் அமுதா, ப்ளீஸ் சக்தி, எதுவும் கேட்காத என்றவன் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் எழுந்து சென்றான். அவன் செல்வதையை பார்த்து கொண்டிருந்த சக்தி புன்னகை பூத்தாள். இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே.